ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வேர் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஸ்பீட் 8.1.7. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1.6 பார்த்துருப்பீங்க. இதில் அட்வான்ஸாக பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்டேட் கிடையாது. ஆஃப்லைன் ஆக்டிவேஷன் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃப்ரீ அப்டேட் கிடையாது, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பெய்ட் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, வாங்க அந்த சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் 8, 9, 10, இதுக்கு 3 வருஷத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகே, ஓகே. இதில் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து தீம்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் தேவையான தீம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்கோம், பேசிக்கு பிடிச்ச மாதிரி எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். டார்க் மோடு, ப்ளூ, இந்த மாதிரி 7, இது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். நமக்கு எது தேவையோ அதை வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து டார்க் அண்ட் பிளாக் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் பிளாக் வச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு இது கிரே கூட வச்சுக்கலாம், டார்க். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸ் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிட் ஆகிடும். இப்போது நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து சென்டர் பாயிண்ட் வந்துட்டு மற்றதெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, பார்த்துக்கலாம். இதை வந்து லெஃப்ட் கார்னர் இந்த சைடில் வந்துக்கிறோம், அதுக்கப்புறம் டெப் டாப்பு சென்டர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் கார்னர் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருந்திருக்கும். ஸோ அதை வந்து அங்கே போயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா டாப் வந்து மேலே கூட வச்சுக்கலாம். இது வந்து கீழே வந்துடும், அது மேலே போயிடும், அவ்வளோதான். உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வழக்கம் போல் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஆட்டோமேட்டிக் ரேண்டம் எஃபெக்ட்ஸு, ஆட்டோமேட்டிக் கிளிப் இன் கவுட் கட்டு, அடுத்து ஆட்டோமேட்டிக் கிளிப்பு அவுட்டு மட்டும், அதாவது லாஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும், அடுத்தது ஸ்பீடு ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டு, எடியூஸ் செட்டிங்ஸு, எடியூஸ் ஃபுல் கண்ட்ரோல். ஃபுல் கண்ட்ரோல் மீன்ஸ் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற அந்த ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்களே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளே நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டு, அது அடுத்தது எடியூஸ் குயிக் ஆக்ஷன்ஸ். குயிக் ஆக்ஷன்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டாக என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாமே வந்து பட்டன் மூலிமா உங்களுக்கு கொடுத்துருக்கு, சிங்கிள் கிளிக்கில். அடுத்து எடியூஸ் எக்ஸ்போர்ட்டிங் நார்மலாக ஏற்கனவே இருந்தது. அடுத்தது இப்போ புதுசாக ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரீஷ் ஃப்ரேமு, ஸ்பீடு ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு, அடுத்தது எடியூஸ் செட்டிங்ஸு, எடியூஸ் ஃபுல் கண்ட்ரோலு, எடியூஸ் குயிக் ஆக்சஸ். இது மூணுமே வந்து 1, 2, 3, 4, 5 ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்கு. ஓகே, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளிப்பை ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட்ஸ் பார்ப்போம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்ஸ் எஃபெக்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு எஃபெக்ட் இந்த பேனலுக்கு மாறிடும். இப்போ பார்த்தீங்கனாலுமே இப்போ நான் வந்து பென்னில் இருக்கேன், எனக்கு வந்து இங்கே கிளிக் பண்ணோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து இந்த லிஸ்ட்டு வைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். நீங்கள் இங்கே கூட இங்கே நார்மலாக இங்கே கிளிக் பண்ணால் மாறிடும், அப்படி இல்லைனா இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கு ஷோ அண்டு ஐடி எஃபெக்ட்ஸ் பண்ண லிஸ்ட்டு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், ஆன் ஆஃப். ஓகே, ஆன் பண்ணிப்போம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கிளிப் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுக்கு இதே சேம் தான், ஸ்பீட் மோடு,
ஸ்பீட் வேல்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடில் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகணுன்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ் கவுண்டு. எஃபெக்ட்ஸ் கவுண்டுனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை கிளிப்புக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வைக்கணும் அப்படின்றது. 15 கிளிப்புக்கு நான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 15 கிளிப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வச்சிடும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கிளிப் செலக்ட் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் போயிட்டே இருக்கும். எஃபெக்ட் கவுண்டிங் உங்களுக்கு வரும், எத்தனையாவது எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிருக்குன்ட்டு. இதில் அதே மாதிரி ப்ராக்ரஸ் பார் கொடுத்துருக்கு. முடிஞ்சோடனே ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டுருக்கும். ஓகே, 15 முடிஞ்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா 50 கிளிப்பு உங்களுக்கு. அதே மாதிரி இந்த குயிக் ஆக்ஷன் சொன்னீங்களா, உங்களுக்கு இந்த எஃபெக்ட்லாம் தேவையில்லை அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு குயிக் ஆக்சஸ் போங்க, செலக்ட் ஆல் டெலிட். ஓகே, அப்ளை பண்ண எஃபெக்ட்லாம் போயிடும். இதை பற்றி அடுத்தது பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து டெலீட் எஃபெக்ட்ஸ் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்றக்காக நான் குயிக்காக போயிட்டு இது பண்ணிட்டேன். அவ்வளோதான் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். பார்த்தோம், அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் கிளிப் இன் அவுட் கட். ஓகே, இது சேம் ஏற்கனவே இருந்ததுதான், யூஏ மட்டும் ஜஸ்ட்டு மாற்றிருக்கோம். அதே மாதிரி ஒரு சில கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து த்ரெட்டு மூலிமா தான், ப்ராசர் த்ரெட்டு மூலிமா யூஸ் ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த ப்ராசஸர் த்ரெட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும், ஒரு சிலர் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த உள்ளக்கிற மேக்ரோ வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு இந்த கோர் த்ரெட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலர் கம்மியாக இருக்கும், ஒரு சிலர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து அந்த கிளிப் கட்டு அவுட்டு வந்து பக் இருந்தது, அப்போது வந்து சரி பண்ணியாச்சு. பார்க்கலாம், எனக்கு ஒரு 5 கிளிப்புக்கு வந்து கட் ஆகணும். அதே சேம் ஸ்பீடு, கிளிப்ஸ் கவுண்டு, எத்தனை கிளிப்புக்கு 1, 2, 3, 4, 5 கிளிப்புக்கு மட்டும் கட் ஆகிற மாதிரி வச்சுருக்கு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் கட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கு. இதில் வந்து 10 ஃப்ரேம், 20 ஃப்ரேமு, 30, 40 ஃப்ரேம். அதேமாதிரி நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட் ரீபில் மோடு கொடுக்கணும். நம்ம இங்கே ரீபில் மோடு ஆன் பண்ணிங்க. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ரீபில் மோடு இதுதான் உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு 5 கிளிப்புக்கு வந்து கட் ஆகணும்னா 5 கிளிப்பு என்டர் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டார்ட்டு. உங்களுக்கு வேணும்னா ஸ்பீடு வந்து ஏற்கனவே இருந்து 500 டிஃபால்ட்டாக இருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 200 கம்மி பண்ணியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 கிளிப்புக்கு கட் ஆயிருக்கு. 1, 2, 3, 4, 5. ஓகே, சேம் அதேமாதிரி தான். அகைன் ஒன்ஸ் பார்த்துருவோம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் தள்ளி விட்டுருங்க, ஃபஸ்ட்டு கிளிப் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது 20 ஃப்ரேம் செக் பண்ணிவிடுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 கிளிப் கட் ஆகிடுச்சு. 1, 2, 3, 4, 5, 20 ஃப்ரேமு. ஓகே, சேம் கரெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்து பார்ப்போம், ஏன்னா டைம் வந்து அதிகமாக போயிட்டு வரன்ற டைமு. அடுத்து கிளிப்பு அவுட்டு மட்டும் பார்த்துடுவோம். இப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு கிளிப்பு மட்டும் கட் ஆகணும் அப்படின்னாக்க, இப்போ லாஸ்ட்டு கிளிப்பு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 கிளிப்பு. ஓகே, ஒரு லாஸ்ட்டு மட்டும் கட் ஆகும். இந்த ஆப்ஷன் ஏன்னாக்கா ஒரு சிலர் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேமரா வந்து கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் கேமரா வந்து ஷேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் லாஸ்ட்டு மட்டும் கொடுத்துக்கு கட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 கரெக்டாக 5 கிளிப் கட் ஆகிடுச்சு. சேம் அதே மாதிரி தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ டைம் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து ஸ்பீடு ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டு. இங்கே ஸ்பேஸ் இல்லைன்றதுனால டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபார் நானே சில டைம் கன்ஃபியூஸ் ஆகிடுறேன்.
ஓகே. ஸ்பீடு உங்களுக்கு வந்து இந்த கிளிப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாக்கா கம்மியாக பண்ணணும். அதிகமாக வேணும்னா அதான் சாரி, இந்த கிளிப்போடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும், ஒரு 32 செகண்டுக்கு மேலே 40 அந்த மாதிரி வேணும்னா இது 100ன்றது கம்மி பண்ணணும் பர்சன்டேஜ். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு மோஷனில் வேணும்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 50 வைக்கிறேன். ஃபார்வர்டு, ஃபார்வர்டுனா வீடியோ வந்து ஃபார்வர்டில் போகும், பேக்வர்டு அந்த மாதிரி. இப்போ வந்து ஃபார்வர்டு முன்னாடி போகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து முன்னாடி போயிடுச்சு. உங்களுக்கு இந்த பேனலே ஷோ ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த எதில் இருக்குன்னா கிளிப்பு ஸ்பீடு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து ஷோவே ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து 50% நீங்கள் எங்கே என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து இங்கே கரெக்டாக அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனில் போய் பண்ணணும் அவசியம் கிடையாது. திருப்பியும் உங்களுக்கு 50 வந்து ரிவேஸில் வரணும் அப்படின்னாக்கா திருப்பியும் 100 பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய நிலைமைக்கு ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் அப்புறம் வந்து பேக் அண்ட் கிளிப் கொடுத்துட்டா சரியாயிடும். உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும், ஸ்பீடாக வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 200 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக வரும். ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக சேம் நீங்கள் அதேமாதிரி 100 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வந்துடும். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்டேட், இது ஒரு அப்டேட்டு புதுசாக அப்டேட் பண்ணது. அடுத்தது எடியூஸ் செட்டிங்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் விண்டோஸு, ஷோ ஆல் விண்டோஸு, ஷோ எஃபெக்ட் பேனலு, ஷோ இன்ஃபர்மேஷன் பேனலு, நார்மல் மோடு, மல்டிகாம் மோடு, கிரியேட் ஸ்டில் இமேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த பேனல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி எடுக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதாவது நியூ நான் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், புது கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் இப்போ புதுசு சாரி எடியூஸ் வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பேனல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து எப்படி ஈஸியாக பட்டன் மூலிமா கொடுத்துருக்கு. நார்மல் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்துடும். எடியூஸ் வந்து ஒரு ஃபிக்ஸடாக எப்படி ஒரு நார்மல் விண்டோஸ்க்கு வருமோ அதுமாதிரி வந்துடும். ஸோ அடுத்து வந்து ஷோ ஆல் பேனல். உங்களுக்கு வந்து எஃபெக்ட் பேனல்லாம் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா வந்துடும். ஸோ நம்ம வந்து பழைய அந்த செட்டிங்ஸ் வச்சுருவோம், டாப் சென்டர். ஓகே ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை அந்த ஆப்ஷன் சொல்லி காமிக்கிறேன். ஓகே ஆல்சோ ஆல் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆனதெல்லாம் கரெக்டாக வந்துடும், டெலீட் க்ளோஸ் ஆன பேனல் மட்டும். ஓகே அடுத்தது எஃபெக்ட் பேனல். இதுதான் சேம் எஃபெக்ட் பேனல், பென்னில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஃபெக்ட் வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு எஃபெக்ட் மாறிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாலும் எஃபெக்ட் வரும். ஓகே அடுத்தது அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் பேனலுக்கு செப்பரேட்டாக நீங்கள் டெலீட் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பேனல் செப்பரேட்டாக வந்துச்சுக்கலாம். அடுத்தது நார்மல் மோடு, மல்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பேக்ஹெண்டில் போனதுனால அது கண்ட்ரோல் வந்து இதுக்கு போகுது. ஸோ அதனால் அது ஒர்க் ஆகலை. அடுத்தது வந்து ஸ்டில்லு கிரியேட்டிவ் ஸ்டில் இமேஜ். உங்களுக்கு இமேஜ் வந்து வரணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணால் அது எந்த இடம் வேணுமோ அது ஸ்டில் எடுத்துக்கும், ஸ்டில் இமேஜ். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடியூஸ் செட்டிங்ஸு போயாச்சு. அடுத்து ஃபுல் கண்ட்ரோல். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரோட இங்கே இருக்கிற ஆப்ஷனை சும்மா கொடுத்துருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே புரியுங்க புரியுங்க. இதிலே ஃபார்வர்டு பேக்வர்டு கிளிப் கிளிப் பண்ணிக்கலாம். இதுமாரி வேணும்னா ஃபார்வர்டு பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ஏன் இங்கே வச்சுருக்கேன்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து மவுஸ் இங்கே கொண்டு போகணும், இல்லை டூயல் மானிட்டர் வச்சுருக்கவங்க வந்து என்ன ஆகுனாக்கா இந்த பிளேயரில் ஆகும்போது என்ன ஆனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மவுஸ் இங்கே நான் மவுத்துறதுக்காக. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ இந்த பிளேயரில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளே ஆகும், இங்கே வராது டைம்ல இல்லை, பிளேயரில் மட்டும் ஆனால் நம்ம இங்கே ப்ளே பண்ணிக்கலாம். அதனால் கொடுத்துருக்கு இங்கேருந்து மவுஸ் கொண்டு போகல, இங்கேருந்து மவுஸ் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ், நியூ ப்ராஜெக்ட்டு, ஓப்பன் ப்ராஜெக்ட்டு, சேவ் ப்ராஜெக்ட். சும்மா காமனாக மூணு மட்டும் ஆப்ஷன் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கு. நியூ ப்ராஜெக்ட்னால் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் சேவ் இல்லாததுனால இது மாதிரி கேட்குது.
அதே சேம் ஓப்பன் ப்ராஜெக்ட்டு, ஓப்பன் கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகிடும். அடுத்து சேவ் ப்ராஜெக்ட்டு, சேவ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிலீட் செலக்டட் ஆடியோ கிளிப்பு. இப்போ வந்து இங்கே ஆடியோ வந்து கிளிப் நம்ம எடுத்தவொடனே என்ன பண்ணுவோன்னா ஒரிஜினல் ஆடியோ டிலீட் பண்ணிவிடுவோம். அதனால் இது கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ எந்த கிளிப்பை நம்ம எத்தனை கிளிப்பு செலக்ட் பண்ணுறோமோ அத்தனை கிளிப்பை மட்டும் டிலீட் வந்து ஆடியோ வந்து டிலீட் ஆகிடும். உங்களுக்கு வந்து மொத்த வீடியோ மொத்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் டிலீட் ஆகணும்னா ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக்கு ஆடியோ டிலீட் ஆகிடும். அடுத்தது வந்து அதே சேம் செலக்டடு டிலீட் செலக்டட் வீடியோ கிளிப்பு. ஓகே, டிலீட் ஆகிடுச்சு, ஆடியோ மட்டும் நிற்கிது. இது பொதுவாக யூஸ் ஆகாது, சரி சும்மா ஒரு ஆப்ஷன் கொடுப்போன்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்கு. டெலீட்டு வீடியோ கிளிப். ஓகே, அடுத்து டெலீட்டு ஆல்டர்னேஷன் எஃபெக்ட்ஸ். ஏற்கனவே பார்த்த மாதிரி எஃபெக்டிவ் அப்ளை பண்ணிவிட்டோம், நம்ம எஃபெக்டை வந்து டெலீட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டோம் டெலீட் ஆகிடும். அதேமாதிரி ரீப்ளேஸ் வீடியோ கிளிப், ஏதாவது இந்த டைம் இந்த டைமுக்கு இந்த டைம் லைனில் வந்து கிளிப் டெலீட் ஆகணுனாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா இதோட டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6 செகண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 23. இது வந்து பார்த்திங்கன்னா 7 செகண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை இங்கே சேஞ்ச் ஜஸ்ட்டு நம்ம இங்கே காப்பி பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறிடும். இதோ டைம் டியூரேஷன் இல்லாததுனால வருது. உங்களுக்கு இந்த டைம் டியூரேஷனோட அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும், அது மீதி வந்து கட் ஆகிடும். இங்கே யூஸ் பண்ணி பார்ப்போம், இந்த கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிட்டே மீதி இருக்கிற அந்த கிளிப் வந்து டெலீட் ஆகிடுச்சு, அது இருக்காது. அடுத்து ஆடு சீக்வன்ஸ் செலக்டட் பின். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 3 கிளிப் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 வந்து இந்த 3 கிளிப்பு மட்டும் மெர்ஜ் ஆகிட்டு சீக்வன்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு பின்னில் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு வேணும்னா அந்த 3 கிளிப்பு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 கிளிப்பு மட்டும் இங்கே வரும், ஒரே சீக்வன்ஸாக வரும், மற்றதெல்லாம் வர்றது. ஓகே, அடுத்து சேம் அதே மாதிரி தான் இன்னு அவுட்டு. நீங்கள் வந்து செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு மார்க்கு இன்னும் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஆடு சீக்வன்ஸ் இன் அவுட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஆட் ஆகிடும். இங்கே வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதோட மார்க் பண்ணமோ அதோட வரும் கரெக்டாக. செல்ஃபி எடுக்கிறாரு கரெக்டாக, அந்த செல்ஃபி எடுக்கிறதோட நின்றுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஆடு சீக்வன்ஸ் ஆல்பின். இங்கே இருக்கிற அந்த சீக்வன்ஸ் ஒன்றுன்றது மொத்தமாக டோட்டலாக ஆட் ஆகிடும், வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் திருப்பவும் வச்சு அது மொத்தமாக ஒரே சீக்வன்ஸை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோவும் ஒரே சீக்வன்ஸ் ஆட் ஆகிடும். குயிக் ஆக்சஸில் இவ்வளோதான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடிஸ் எக்ஸ்போர்ட்டிங் சேம், அதே ஏற்கனவே இருக்கிறது தான். ஷோ எக்ஸ்போர்ட் பேனல், எக்ஸ்போர்ட் சாரி, இங்கே கீமேன் வந்து ஆனில் இருக்கிறதுனால ஒர்க் ஆகலாம். ஓகே, எஃபெக்ட் பேனல் வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் H.264 AVC. இது இன்விடியாடு சேம். அடுத்து வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்விடியா இருக்கிறது வந்து யூஸு 9-10 மட்டும் ஒர்க் ஆகும். அடுத்து எக்ஸ்போர்ட் வீடியோ, இது செட்டிங்ஸ் கரெக்டாக வச்சா தான் வரும், இல்லை வராது. அடுத்து பேட்ச் எக்ஸ்போர்ட்டு, அடுத்து டிவிடி எக்ஸ்போர்ட், அடுத்தது நீங்கள் வந்து டிவிடி ப்ளூரியோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டரிங் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து ஃப்ரீஸ் ஃப்ரேம், இது ரொம்ப யூஸ் ஆகும்.
உங்களுக்கு வந்து இதிலிருந்து எதோட உங்களுக்கு வந்து, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆஃப்டர் கர்சரு, ஃப்ரீஸ் ஃப்ரேம் பிஃபோர் கர்சர். இந்த கர்சர்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபார்வர்டில் ஃப்ரீஸ் ஆகணுமா இல்லை பேக்வர்டில் ஃப்ரீஸ் ஆகணுமான்ட்டு நம்ம வந்து இதிலிருந்து வச்சுட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து கட் ஆகுனாக்கா சாரி ஃப்ரீஸ் ஆகிடும் ஃப்ரேம் வந்து. ஓகே இது மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, ஆடியோ மட்டும் எடுக்கும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வேணும்னாக்கா இங்கே வச்சிடணும், அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆகிடும். அவ்வளோதான். அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் தீம்ஸ் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே தீம்ஸ் தான் இருக்கும், தீம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகே ஓகே, மறக்காமல் வந்து வேல் மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரெஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.